பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சிவில் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ஜிஐஎஸ் அண்ட் ரிமோட் சென்சிங். ஆனா உங்க அப்பா உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அப்பாவை பிடிக்கும். அப்பாவை பிடிக்காத வேற யாரும் இருக்க முடியாது. அப்பாவை தான் பிடிக்க முடியும். அவங்க வாழ்றதே நம்மளுக்காக தான். சாக்ரிஃபைசிங் மேன். சின்ன வயசுல இறந்துட்டாரு, லைக் நான் 10th படிக்கும் போது. பட் அதுக்கு முன்னாடி வந்த வரைக்கும் அவர் தான் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிட்டாரு. நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய கெட்டதான் நிறைய பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும். அப்போதான் தெரிஞ்சது நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அதில் ரொம்ப லவ் அதிகமாச்சு அப்பா மேலே. நீங்கள் டேடை மிஸ் பண்ணுறீங்களா? நான் நிறைய தடவை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸில் எனக்கு டேடெல்லாம் என்னோட அப்போ வரணும் தான் ஆசை. நிறைய மிஸ் பண்ணுவேன், இப்போவும் மிஸ் பண்ணுறேன், இப்போவும் தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய ஆசை இருக்குது, அவங்களை எல்லாம் நல்லா பார்த்துக்கணும். நிறையா பண்ணணும், நிறைய பண்ணுவேன், நம்பிக்கை இருக்குது. இவ்வளோ தூரம் என்ன படிக்க வச்சு நான் இப்போ ஒர்க் பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு காரணமே அவங்க மட்டும்தான். இவ்வளோ தூரம் நாங்கள் வந்து மிடில் கிளாஸ் தான், ரொம்ப வில்லேஜ் சைடு தான். என்ன சென்னைக்கு அனுப்பி இவ்வளோ தூரம் ஒர்க் பண்ண விட்டதே அவங்க மட்டும்தான். அவங்களோட இது இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ஸோ என்னால் முடிஞ்சதை நிறையா பண்ணுவேன். ஐ லவ் யூ டாடி. அப்பாவுக்கு புல்லட் வாங்கணும்னு ஆசை, கண்டிப்பாக நான் அதை வந்து நிறைவேற்றுவேன். நான் படித்து என்னோட சொந்த காசில். ஐ லவ் யூ டாடி, ரொம்ப ரொம்ப லவ் யூப்பா. கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் பெரியாளாவேன். உன்னை சந்தோஷப்படுத்தி கண்டிப்பாக உன்னை எப்பவுமே சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை. ஆனால் இது வரைக்கும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாள் சந்தோஷப்படுத்தி. அம்மாவை நல்லா பார்த்துப்பேன், கண் கலாமல் பார்த்துப்பேன். கண்டிப்பாக நீங்கள் என்ன நம்பலாம். சூப்பர் சந்திரபிரகாஷ், தேங்க்யூ. அவங்களால முடிஞ்சதை செஞ்சு என்னை ரொம்ப படிக்க வச்சு இப்போ நான் ஓரளவுக்கு பெரிய கொஞ்சம் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன், சாஃப்ட்வேர் கம்பெனியில். ஸோ அந்த அளவுக்கு ஒரு இது அளவுக்குனா எங்கள் டேட் அப்புறம் எங்கள் அம்மா இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா சின்ன வயசில் நான் சப்போர்ட் பண்ண, நான் கீழே விழும்போது என்ன தூக்கி விட்டார். நிறைய எமோஷ்னலாகவும் சரி, எந்த விஷயமும் சரி, நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், நிறைய கெட்டதான் நிறைய பண்ணியிருக்கேன் வீட்டுக்கு பொறுத்த வரைக்கும். அப்போ எல்லாத்துக்குமே ஊரில் இருக்க அவன் தப்பாக பேசினாலும் சரி, யார் என்ன பேசினாலும் சரி, எனக்காக என் பையன் அப்படி பண்ண மாட்டான். சின்ன வயசுலேருந்து சப்போர்ட் பண்ணவர் மட்டும்தான். யார் வேணால் சந்தேகப்படலாம், யார் வேணால் பண்ணலாம், அப்பா மட்டும் அந்த மாதிரி பண்ண மாட்டார். ரெண்டு நாள் ஸ்கூலில் பண்ண தப்புக்காக அப்பா வந்து கண்களை உட்காந்துட்டாங்க. இனிமேல் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிருக்கேன். பெஸ்ட்டு வேர்ட்ஸ்னால் என்ன சொல்லுவீங்க உங்கள் டேடோடது? ஐ லவ் யூ. அவர் எல்லாமே நல்லா தான் சொல்வார். ஐ லவ் யூ டேடி. ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு விட்டது, ஃபோர்த் ஸ்டாண்டர்டில் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டு. அப்போ தான் தெரிஞ்சது நம்மளுக்காக இவ்வளோ பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அதில் ரொம்ப லவ் அதிகமாச்சு அப்பா மேலே, ரொம்ப மரியாதை எல்லாமே. நம்மளுக்காக தான் இருக்கிறாங்க, நான் அவங்கள வந்து ப்ரௌட் பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க. நான் உங்க கூட எப்பவுமே இருப்பேன், எதுவாக இருந்தாலும் நான் இருக்கேன், அப்போ நீ பண்ணு, என்னவா இருந்தாலும் நீ பண்ணு, நான் இருக்கேன் உங்க கூட. என்னை நம்பி எல்லாமே பண்ணுவாங்க. டெய்லி படி சொல்வாரு, சுத்தாமரை சொல்றாரு, அவள் தான் வேறுனா சொல்லுவார். அவர் அன்பர்கட்டபிள் மெமரி இருக்கும் இல்லையா? இல்லை அப்பா சொன்ன இந்த வார்த்தை என்னால் மறக்கவே முடியாதுன்னு நீங்க எதை சொல்லுவீங்க? நான் ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல ஜெயிலுக்கு போற நிலமா வந்துச்சு, போயிட்டேன். ஆனால் அப்பையும் இங்கே என்ன சொன்னார்னா, ஸ்டேஷனில் வந்து என் பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். அது ஒரு அன்ஃபர்கட்டபிள் மூமெண்ட் தான். இப்போ ஜாப்லெஸ்ஸாக தான் இருக்கேன், இப்போ வரைக்கும் சோறு போட்டுட்ருக்கேன். நல்லா இருப்பா, நல்லா இரு, பார்த்து கவனமாக இரு, எல்லாத்தையும் எச்சரிக்கை பழகு. அவங்க ஒவ்வொரு விஷயமும் நம்மளுக்காக பண்ணுறது தெரியும்ல, அது அப்பா வழியாக தெரியாது, அம்மா நம்மளுக்கு கன்வே பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கணும்னா கூட அவ்வளோ பண்ணுவாங்க. ஆக்சுவலாக எங்கள் அப்பா வந்து ஒரு ட்ரெஸ்ஸுனா நான் போட்டுட்டு நின்னா எப்படி இருப்பேன்ட்டு லைட்டாக அவங்க கண்ணை அப்படி பண்ணிட்டு அப்படி பார்ப்பேன்.
அந்த விஷயத்துல இருந்தே ரொம்ப பிடிக்கும். அந்த விஷயத்திலே தெரியும் அவங்க நம்மளுக்காக என்னெல்லாம் பண்றாங்க. மறக்க முடியாத நினைவுகள்னா அவங்க கூட வீட்டில் சண்டை, சின்ன சின்ன சண்டை, சண்டையானா வீட்டில் உட்காந்து அவங்க கூட என்ஜாய் பண்றது இதெல்லாம் தான். உங்க டேடை மிஸ் பண்றீங்களா? நான் நிறைய தடவை மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ்ல. எனக்கு டேடெல்லாம் என்னோட அப்போ வரணும் தான் ஆசை, நிறைய மிஸ் பண்ணுவேன். இப்பவும் மிஸ் பண்றேன், இப்பவும் தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அட்வைஸ் நிறைய கொடுப்பாரு. இப்போ கூட காலேஜஸ் நிறைய பேரண்ட்ஸ்லாம் வந்து சொல்லுவாங்க, இந்த கோர்ஸ் படி, இந்த கோர்ஸ் படின்னு. அப்படிலாம் எங்கள் அப்பா கிட்டே இருந்தால் சொல்ல, உனக்கு என்ன இஷ்டமா இருக்குதோ நீ படி, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன், எந்த காலேஜ்ல என்ன போடு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிதான் சொல்லியிருக்காரு. நீ நியூஸ் பேப்பர் படி, இதை பண்ணு, நீ டெவலப் பண்ணிக்கோ, அந்த மாதிரி சொல்லி சொல்லுவாங்க. அண்ட் அவங்க ஸ்ட்ரிக்டா இருக்கிறதும், ஸ்ட்ரிக்டா இருக்க டைம் அப்போ ஒரு மாதிரி இருந்தாலும் அதுக்கப்புறம் ரொம்ப சரி, நான் நல்லதுக்கு தான் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த கண்டென்ட் புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மதிப்பு. அந்த சேம் டைம் ரொம்ப நம்ம மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு தெரியும் சார். இதை நீங்க பண்ணாதீங்கப்பா, நான் என்ன சொல்லுவீங்க அப்பா கிட்ட? லைக் நானும் வளர்ந்துட்டே இருக்கேன், என் மேல ரொம்ப இன்னும் பயப்பட வேண்டாம், குழந்தை குழந்தைன்னு. இப்ப இருக்க மாதிரி எப்பவுமே இருக்கணும் என் கூட, அவ்வளவுதான். லைஃப் லாங் அவர் இருக்கிற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணது தான் பண்ணிட்டு இருப்பாரு. கண்டிப்பா எங்க அப்பானா, அப்பானா எல்லாருக்குமே காட் ஃபாதர் மாதிரி தான். எல்லாமே அவங்க தான், எல்லாமே பார்த்து எல்லாமே பண்றது அவங்க தான். இப்போ நீங்க டேடுக்கு இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசை வச்சிருப்பீங்களா? அப்படி நீங்க மேஜரா வச்சிருக்க ஆசை? நிறைய ஆசை இருக்கு. அவங்களை எல்லாம் நல்லா பாத்துக்கணும், நிறைய பண்ணணும், நிறைய பண்ணுவேன். நம்பிக்கை இருக்கு. இவ்வளவு தூரம் என்ன படிக்க வச்சு நான் இப்ப ஒர்க் பண்றேன்னா ஃபர்ஸ்ட் காரணமே அவங்க மட்டும் தான். இவ்வளவு தூரம் நாங்க வந்து மிடில் கிளாஸ் தான், ரொம்ப வில்லேஜ் சைடு தான். என்ன சென்னைக்கு அனுப்பி இவ்வளவு தூரம் ஒர்க் பண்ண விட்டதே அவங்க மட்டும் தான். அவங்களோட இது இல்லாமல் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்க மாட்டேன். ஸோ என்னால் முடிஞ்சதை நிறையா பண்ணுவேன். ஆக்சுவலி ஐ எம் ஃப்ரம் எ வெரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். நான் நல்லா இப்போ சிஏ பண்ணிகிட்ருக்கேன், அது ஃபுல்லாக முடிச்சு எங்கள் ட்ரீம் வந்து நாங்கள் அச்சீவ் பண்ணோம். நல்லா வீடு கட்டி ஃபேமிலி நல்லா இருக்கும். லவ் யூப்பா, உங்களோட ட்ரீமை கண்டிப்பாக நான் நிறைவேற்றுவேன். இன்னும் அப்பாவுக்கு செகண்ட் ஹேண்ட் பைக்கு தான், இன்னும் வாங்கலை புதுசாலாம். அப்பாவுக்கு புல்லட் வாங்கணும்னு ஆசை, கண்டிப்பாக நான் அதை வந்து நிறைவேற்றுவேன். நான் படித்து என்னோட சொந்த காசில் புல்லட் ரெடி. லவ் யூப்பா, புல்லட் ரெடி கண்டிப்பாக. என்ன கன்வே பண்ணும் அப்பாவுக்கு? நான் அப்பாவுக்கிட்ட என்ன கன்வே பண்ணணும்னா, இனிமே ஏதாவது இன்னும் வருமோ ஒரு டேஸில் எங்கூட இருக்கணும்னு தான் ஆசை. அதான் அது ஏன் சார், என் பையனை என்ன விட்டு போயிட்டான் கொரோனா சமயத்தில் அப்படி? ஆமாம் சார், ரொம்ப மனசு உடஞ்சு போயிடுச்சு சார். அப்பா இப்போ இல்லை, தவறிட்டார். ஓகே. என்னால் எவ்வளோ எவ்வளோ முடியுமோ, லைக் நான் சின்னப்போ இருக்கும் போது அவங்க தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. ஸோ பெருசாக என்னால் எவ்வளோ எவ்வளோ முடியுமோ I'll treat him like a king. இப்போ அப்பாவுக்கு ஏதாச்சும் நீங்கள் கன்வே பண்ணணும்னு என்ன பண்ணுங்க? ஐ லவ் யூ டேடி, ரொம்ப ரொம்ப லவ் யூப்பா. உங்கள் அப்பா உங்களுக்கு பண்ண விஷயங்களை உங்கள் மகனுக்கு நீங்கள் எந்த அளவு பண்ணுறீங்க? அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் சார். கஷ்டப்படாமல் இருக்கணும். ஐ லவ் யூ டேடி. டேடி மிஸ் யூ டேடி. கண்டிப்பாக நான் ஃப்யூச்சரில் பெரிய ஆள் ஆவேன். உன்னை சந்தோஷப்படுத்தி கண்டிப்பாக உன்னை எப்பவுமே சந்தோஷப்படுத்தணும்னு ஆசை. ஆனால் இது வரைக்கும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், கண்டிப்பாக ஒரு நாள் சந்தோஷப்படுத்தி. அம்மாவை நல்லா பார்த்துப்பேன், கண்கலாமல் பார்த்துப்பேன்.